Hi brothers and sisters, welcome to this new video. In the video, we will see the Paytm app. If you want to see it, you can see it. You can see it. The video பண்ற டிஸ்க்ளைமர் படிச்சுங்க. I am not a SEBI register person. First வந்து இது வந்து மணி கண்ட்ரோல் Paytm பார்த்தோம்னா ஸ்கிரீன்ல Paytm பாப்போம். ஸ்கிரீன்ல போட்டா ஓபன் பண்ணிட்டா அதுல Paytm இப்போ Paytm என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு Paytm நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில 8 மணிக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டேன். அதாவது ஒரு இருக்கும் ஒரு அநேகமா 15th ஜனவரி நினைக்கிறேன். 15th ஜனவரி இல்லாட்டி 29th ஜனவரி, எஸ் 29th ஜனவரி தான் நினைக்கிறேன் போட்டேன். இந்த மாதிரி Paytm ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன எதனால் ப்ராப்ளம்டா, ஆர்பிஐ வந்து ரூல்ஸை நாட் ஃபாலோடு ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஆர்பிஐ ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு, இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் Paytm பேமெண்ட் பேங்க்கு, அதாவது Paytm கீழே இயங்குகிற Paytm பேங்கை வந்து பிப்ரவரி மாதத்தோட நிப்பாட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் பணம் இருந்ததுன்னா நம்ம எடுத்துடணும், யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி கூட பணம் இருந்தால் அதை நம்ம மறுபடியும் போட முடியாது, எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன ரீசன்னா, ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை இருக்குது. கேவைசி டீட்டெயில்ஸில் வேறு யாருக்கும் அவங்க சொல்லியிருக்கலாம், பகிர்ந்துருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா, ஏஎன்டி ஃபைனான்சியல், அதாவது அலிபாபாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சைனீஸ் கம்பெனி, இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம்னு ஒரு டவுட் இருக்குது. அவ்வளோதான், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனைனால இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க ஆர்பிஐ. இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இதை ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அதனால் நீங்கள் பிப்ரவரி 29th நீங்கள் வந்து இதை Paytm பேங்கை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கு அதோட மார்க்கெட் விலை ஆரம்பிச்சிச்சு 487 வந்து இப்போ நின்றுருக்கு. ரெண்டு நாள் தொடர்ந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சுது, 36% விழுந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் இது நடந்த விஷயங்களை இப்போ சொல்லிட்டேன். ஓகே, அது வந்து 1955 ஹையில் ட்ரேட் ஆச்சு, இப்போ 487, கிட்டத்தட்ட நீங்களே பார்த்தா தெரியும் 75% விழுந்துருச்சு, வெறும் 25% தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இது முன்கூட்டியே Paytm பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், பேசியிருக்கோம். ப்ரொமோட்டரே இல்லாத ஒரு ஸ்டாக்கு, ஒன்லி FISDIs மட்டும் பப்ளிக்கிட்ட இருக்குது. இதுனால் காரணம் ரொம்ப வேகம், இதுதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது. ப்ரொமோட்டர் FIDI எல்லாம் சேர்த்து ஒரு 60-70% இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. இது வந்து என்ன ஆச்சு, ப்ரொமோட்டரே இல்லை சுத்தமாக. ஓகே, ஒன்று. ரெண்டு, இப்போ நடந்து முடிஞ்சதை சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மோர்கன் ஸ்டான்லி ஆசியா லிமிட்டெட் வந்து 244 கோடிக்கு 487 வகையில் வாங்கியிருக்காங்க. இந்த கரெக்டாக அந்த 487 இருக்குல்ல, அந்த இடத்துல வாங்கி நின்றுருக்கு. இந்த சர்க்கியூட் அடித்து வந்தது நின்றுச்சு. 487 ரூபாய்க்கு அவங்க 244 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சரி, இப்போது என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, இதை வச்சுருக்கலாமா விற்கலாமான்னு சொன்னால் உங்களுடைய ரிஸ்க்கை பார்த்துக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100,000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்துச்சு, நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த சப்போர்ட்லேயே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் நோ லாஸில் தான் இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் 1000 ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா 50% உங்கள் காசு போயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் இது நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் வந்து சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, நான் என்ன செய்ய போகிறேங்கிறது. இப்போ ஃபண்டமெண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் கேப் 30,941 கோடி,
கரண்ட் ப்ரைஸ் வந்து 487 ரூபா, புக் வேல்யூ வந்து 196 ரூபா, 200 ரூபான்னு வச்சுக்குமா புக் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிரச்சனை ரொம்ப பிரச்சனையே வந்தால் கூட 196 ரூபா நம்ம கையில் தருவாங்க. ஓகே, அப்போது டெப்ட்டு வந்து 192 கோடி தான் இருக்குது அவங்கள்ட்ட, டெப்ட்டு ஒன்றும் அதிகம் இல்லை. எஃப்ஐட்டை வந்து 63% இருக்குது, டிஐட்டை 6% தான் இருக்குது, பாக்கி வந்து ப்ரொமோட்ரு நம்ம பப்ளிக்கிட்ட இருக்குது. இவங்க வந்து ப்ராஃபிட் குரோத்து 53% இந்த குவார்டர்லியில் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சேல்ஸும் 46% பண்ணியிருக்காங்க. அப்புறம் 5 இயர்ஸில் -5% தான் ப்ராஃபிட், சேல்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, 45% சேல்ஸ் நடந்திருக்கு. இதே இது நம்ம மணி கவுண்டரில் பார்த்தோம்னா, எஸ் மணி கண்ட்ரோலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். பேடிஎம் வந்து பெரும்பாலும் இதை வந்து பை பண்ண சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? மோத்திலால் அஸ்வாலு, ஐசிசி செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் பை கொடுக்குறாங்க. அப்புறம் டீல்ஸ் வந்து மோர்கன் ஸ்டான்லி வாங்கினது நம்ம சொன்னோம். அப்புறம் வந்து இந்த எஃப்ஐஸு டிஐ பப்ளிக்கிட்ட இருக்கிறது. அப்புறம் இது பார்க்கலாம், பேலன்ஸ் ஷீட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டல் 63.4, ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்து 12,000 கோடி வச்சுருக்காங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவங்க லாங் டேர்ம் பாரோயிங்ஸு கிடையாது, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து கவலைப்படுறதுக்கான இல்லை, ஒரே ஒரு கவலை இப்போதைக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது ஒன்று, ரெண்டாவது ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது, ரெண்டு மூணு கவலை தான். சரி, நம்ம என்ன செய்யலாம், நான் என்ன செய்வேங்கிறத இப்போ சொல்லிடுறேன், கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். இப்போது நமக்கு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 200 இருக்குது, ரைட்டா? இப்போது ப்ரைஸ் வந்து 487 ட்ரேட் ஆகுது. சில பேர்லாம் அதில் கண் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தெரிஞ்சிச்சு பாருங்கள், ஒருத்தர் வாங்கிட்டார், மோர்கன் ஸ்டான்லிங்கிறவர் வந்து 244 கோடிக்கு வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு அவர் 480லேருந்து 500 வந்தால் கூட கொடுத்துட்டு விற்றுட்டு போயிடுவார், அந்த செய்தி வராது நமக்கு. 13 ரூபா லாபம் வச்சு அவருக்கு 244 கோடின்னா என்னாச்சு பாருங்கள், 13 ரூபா கிட்டத்தட்ட 2500 கோடி லாபம், கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு ஒரு 5% லாபம் கிடைச்சாலே போதும் அவங்களுக்குலாம். எஃப்ஐஸ்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க, ஆனால் நியூஸ் நமக்கு வெளியே வராது, நம்ம மாட்டிக்குவோம், வாங்கினோம் மாட்டிக்குவோம். ஆனால் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் இப்போ கரண்ட் ப்ரைஸு. அப்புறம் 200 ரூபாயில் ஒரு லைன், 200 ரூபாயில் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், ஏன்டா அதுதான் புக் வேல்யூ, ரைட்டா? 200ல் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த 3 கோடு போட்டுறேன். எப்படி 3 கோடுண்டா? 500, 350, 200. நான் 500ல் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவேன் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30,000 ரூபாய் என் கையில் இருக்குன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்குவேன். 350ல் 10,000 ரூபாய்க்கு வாங்குவேன். 200ல் 10,000 வாங்கிட்டு இதை ஆவரேஜ் பண்ணி முடிச்சிருவேன், கீழே விழுந்ததுன்னா. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இவங்க இன்னொரு பாசிட்டிவான நியூஸ் சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து வேறு யாரு கூடயாவது லிங்க் பண்ணி அதை நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. அதை ஆர்பிஐயில் சொல்லணும், அதுக்கு அப்ரூவல் வாங்கணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்போது மேலே தூக்க ஆரம்பிச்சிடும் ப்ரைஸ். இந்த பேடிஎம் பேங்க் வந்து அவங்க தடை பண்ணிட்டா இப்படி ஒரு வழி இருக்குன்னு ஒரு அவங்க கணிச்சிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, கவர்மெண்ட் ஆர்பிஐடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, அது மட்டும்தான் பிரச்சனை. ப்ரொமோட்டரில் ரெண்டு தான் பிரச்சனை. ஆனால் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நான் பண்ணுவேன், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவேன். ஒரு வேளை இந்த இடம் வந்த உடனேயே, இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் வாங்கிட்டேன்டா, எனக்கு ஒரு 300 ரூபா பக்கம் வந்துடும் ப்ரைஸ் ஆவரேஜாக வந்துட்டு. ஒரு வேளை இவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்க இதையே மூடுற மாதிரி, கம்பெனியே மூடுற மாதிரி பிரச்சனை கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய புக் வேல்யூ 200 ரூபாங்கிறதே நமக்கு வந்துடும், ரைட்டா? 300 ரூபாய்க்கு வாங்கினா கூட 100 ரூபா மட்டும்தான் லாஸ் சைடு இருக்கும், அது நமக்கு வந்துடும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறேன், ஒன்று. ரெண்டாவது, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு பாசிட்டிவ் சைடு முடிஞ்சிருச்சுன்னா, நான் எங்கே வைப்பேன்னா, அந்த 1,000 ரூபா பக்கத்தில் வைப்பேன்.
இதுதான் அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸு. என்னுடைய டார்கெட்டும் அதுதான், 1000 ரூபா பக்கம் விற்றுறோம். சரி ஓகே, இந்த ரிஸ்க் வந்து நான் எடுக்கிறேன். எதுக்குண்டா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் நடந்திருக்கு. சத்தியம், அது டெக் மகேந்திரா மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து இன்ஃபோசிஸில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அப்புறமா ஏறிச்சு, ஐசிசி பேங்கில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து வச்சு, எஸ் பேங்கில் ப்ராப்ளம் வந்து வந்தது, அப்புறம் வந்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதே நேரத்தில் ரிலையன்ஸ் இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, அதெல்லாம் பிரச்சனை வந்து கீழே போனது போனது தான், ஐடியா ப்ராப்ளம் அப்படி கீழே வந்து கீழே தான் கிடைக்குது. ஜொமேட்டோ கொஞ்சம் மேலே இருக்கு இப்போது. அதனால் ரெண்டு சைடுமே இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது ரிவார்டும் இருக்குது. அதனால் நான் ரொம்ப கவனமாக இதை ஹேண்டில் பண்ணி பண்ணுறேன். இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.